हेलो फ्रेंड्स, मद्रास हाई कोर्ट இருந்து அசிஸ்டன்ட் புரோகிராமருக்காக 46 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஒன்னு நடக்கும் அப்படினே வந்து சொல்லிருந்தாங்க. சோ அந்த வகையில யார் யாரெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் எழுத போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹால் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதை நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அபிஷியல் வெப் பேஜ்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க க்ரோம் ஓபன் பண்ணிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அபிஷியல் வெப் பேஜான mhc.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்கும். சோ இதுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற செக்டர்ல கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் சொல்லி இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சைட்ல ஓபன் பண்ணவான்னு கேட்கும், ஓகே கொடுங்க. சோ உங்களுக்கான பேஜ் வந்து இப்படி வரும். இதுல வந்து உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இது வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்றப்பே நீங்க கிரியேட் பண்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டா தான் இருந்திருக்கும். சோ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்சுமே இருக்கும். அந்த யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஹால் டிக்கெட்ல உங்களோட எக்ஸாம் டேட், எந்த பிளேஸ்ல போய் எக்ஸாம் எழுத போறீங்க, என்ன டைமிங்ல எழுத போறீங்க அப்படின்ற என்டைய டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஆபிஷியல் வெப் பேஜோட லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க, அங்க இந்த பேஜ்க்கான லிங்க் இருக்கும். சோ நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம எக்ஸாம் ரிலீஃப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.